கையூர்ல இருந்து வந்துச்சு, பூமி வந்து சத்தியமங்கல்ல இருந்து வந்துச்சு. ரகு பஸ்ல வரும்போது என்ன கூப்பிட்டாங்க, நீ வா உங்க வீட்டுக்கார பக்கத்துல இருந்து யானை குட்டி வளர்க்க போடுன்னு சொன்னாங்க. அது போய் பார்க்கும்போது வாழை எல்லாம் கட்டியிருந்தது பார்த்துட்டு நான் இல்ல முடியாதுன்னு சொன்னேன். அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, சரி நாங்கள் பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம், எப்படியே பண்ணி சரி பண்ணிடலன்னு சொல்லும்போது அது இது சுடு தண்ணியில் சுட்டு நல்லா பண்ணி ரகு பெருசாகிடுச்சு. ரகு பெருசாகும்போது பொம்மி வந்துருச்சு, 3 மாதம் குட்டி. இந்த குட்டி நீங்கள் தான் பால் கொடுக்கணும்னு சொல்லும்போது பொம்மியை வந்து பால் கொடுத்து பெட்டு பண்ணி படுக்க வச்சு அது கொஞ்சம் பெருசு பண்ணோம். பெருசு பண்ணி ஒரு புள்ள வந்து அவங்க டாக்குமெண்ட் எடுக்கிறவங்கன்னு கவர்மெண்டில் நான் ஆர்டர் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த டாக்குமெண்ட் எடுத்து இப்போ அவார்டு வரைக்கும் போயிருக்கு. இந்த முதுமலை இந்த பார்க் டிபார்ட்மெண்ட்டுக்கு முதுமலைக்கு கேம்புக்கு எல்லாம் சந்தோஷம் தான், எங்களுக்கு சந்தோஷம். ரகு வளர்த்தி அப்புறம் அந்த அம்மன் குட்டி வந்துச்சு சத்தியமங்கல இருந்து, அந்த அதுவும் வந்து நம்ம கையில் தான் கொடுத்தாங்க. நீங்கள் தான் வளர்க்கணும், நீங்கள் தான் இது பண்ணணும், வேற ஆள் கோயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம கையில் கொடுத்தாங்க. இதே மாதிரி நாங்கள் அந்த 2 குட்டி சேர்ந்து நாங்கள் வளர்த்தணும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தி கொடுத்துருக்குறோம். அது கொடுக்கும்போது நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா இவ்வளோ சின்ன குட்டிலேருந்து நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தி இப்போ வேலை கொடுக்கும்போது நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நானே அளந்துட்டேன். ஆஸ்கார் அவார்டு வரை இந்த 2 குட்டினால இந்த ஆஸ்கார் அவார்டுனால இது போயிருக்கு. ஆனால் இந்த அவார்டு வந்து கிடைக்கிறதுக்கு காரணமே அந்த கார்த்திகை தான். கார்த்திகை வந்து அந்த வந்து ஆர்டர் வாங்கி வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுக்கலாம் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த கார்த்திகை வந்து சொன்னனால தான் அது எடுத்து இப்போ ஆஸ்கர் அவார்டு.